ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத டைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சென்னை சி போன சீசன், அதாவது சீசன் சிக்ஸில் என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஸோ அந்த தப்புலாம் எப்படி கரெக்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி பிளேஸ்லாம் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை தான் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டோட சேனலுக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஃபுட்பால் அப்டேட்ஸ் தான் சேனல் பேர். ஸோ கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன சீசன் நம்ம சென்னை எஃப்சி எந்த லெவலில் முடிச்சிருந்தாங்க சீசன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃபைனல் வரைக்கும் வந்து ரன்னர் அப் தான் ஆனும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் வரைக்கும் வந்த கஷ்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது நம்ம ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜான்கர் இருக்கும்போது எந்த நிலமையில் இருந்தாங்க, ஓன் காயில் வந்த பிறகு என்ன மாதிரி நிலமையில் மாறினாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ ஓன் காயில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்ட எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஆட் ஆய் மேட்ச் மாதிரி தான். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் கம் பண்ணி நம்ம ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓன் காயில் இருக்கும்போதே சில தப்புலாம் நடந்துச்சு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் கொலாப்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷனில் தாப்பாவாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்வினாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் சென்டர் லூசன் கோயன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசாபியா, இவங்க ரெண்டு பேரில் லூசன் கோயன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சியில் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சியில் இல்லைன்னு தான் சொல்லும். ஸோ நான் ஏன் லூசன் கோயோட மும்பை சிட்டி எஃப்சி ஃபார்ம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மும்பை சிட்டி எஃப்சியில் அவர் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி லூசன் கோயனை சைன் பண்ணாங்க. இருந்தாலும் அவருக்கும் விஷால் கயத்துக்கும் நடுவில் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அதை நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச்லேயே பார்த்தோம், அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்லி. சில மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்சி கோவா மேட்ச் நம்ம ஹோமில் வந்து விளாண்டாங்கல்ல, ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அகமது ஜவுக்கு கோல் அடிச்சிருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா பிராண்டன்லாம் கோல் அடிச்சிருப்பார். ஸோ இந்த கோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். தொண்டன்மை வந்து பாஸ் பண்ணி விட்டுருவார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் போய் கோல் அடிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ்லாம் அந்த மேட்ச்சில் இருந்துச்சு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பி மூணு கோல் அடித்தோம், அப்பயும் திரும்பி ஒரு மிஸ்டேக் பண்ணி கோரை வந்து நாலாவது கோல் வந்து எஃப்சி கோவாக்காக ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லூசன் கோயனுக்கும் விஷால் கயத்துக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விஷால் கயத்தாக இருக்கட்டும், லூசன் கோயனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலாலும் அவங்களோட மீடியமான லெவலில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க நம்ம ஜெனசிக்கு. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நம்ம உண்மையிலே டிஃபென்சிவ் டீம் அப்படிங்கிறத திரும்பி நிரூபிப்போம். ஏன்னா சீசன் ஃபோரில் உங்களுக்கே தெரியும் செரினோ மைல்சன் அப்போ பார்த்தீங்கன்னா கரைஞ்சி தீங்கும். இவங்க மூணு பேர் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட டிஃபென்ஸை வேறு லெவலில் நிற்க வச்சு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் விக்ரம்ஜித் அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்பால் கட்சி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸே அப்படியே பார்த்தீங்கன்னா சாலிடாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ்லேயும் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தன்பால் கணேஷ் வந்து கம்பேக் கொடுத்தாரு அவர் இன்ஜுரியிலேருந்து. இருந்தாலும் அவர் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எட்வினை ட்ரை பண்ணாங்க, எட்வின் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இம்ப்ரெசிவ் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். ஸோ அதனால் அவரே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண வச்சுட்டாங்க. இப்போ ரைட் பேக்கில் பார்த்தீங்கன்னா டில்லி ஆனால் இல்லை, அவர் வந்து ஜம்ஷெட்பூர் போயிட்டார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா திரும்பியும் எட்வின் வந்து ரைட் பேக்கில் விளையாட வரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறீங்க. அவரோட பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் பேக் தான். அவர் நம்ம டீமுக்கு வாங்கினதே பார்த்தீங்கன்னா ரைட் பேக் பொசிஷனில் தான் வாங்கணும். ஆனால் ஓன் காயில் தான் பார்த்தீங்கன்னா அவரை டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் புஷ் பண்ணி விளாட வச்சாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பீத்து இருக்காரு, அவர் ரீட்டைன் பண்ணிட்டா நம்மளுக்கு ஓரளவுக்கு பேக்கப் பிளேயராக இருப்பார் தன்பால் கணேஷ். ஜெர்மன் பீத்த பிளேயிங் லெவலே இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி எட்வினை பார்த்தீங்கன்னா ரைட் பேக்லேயே ஆட வைக்கலாம். ஸோ எட்வின் எங்கே ஆரம்பிச்சாலும் நல்லா தான் ஆடினார் போன சீசன். ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. அவர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆனாலும் சரி இல்லை ரைட் பேக்கில் ஆனாலும் சரி நல்லா தான் ஆடுவார். ஸோ நம்மளுக்கு மிஸ்டேக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்கில் பெருசாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமே போன சீசன் பார்த்தீங்கன்னா அட்டாக்கை நம்பி தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்குமே போனாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ்கிஸாக இருக்கட்டும், ரஃபேல் கிரோலாக இருக்கட்டும், சாந்தேவாக இருக்கட்டும், இல்லை ஷெம்பரியாக இருக்கட்டும், இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கிங்கை நல்லாவே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கோல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, அதனால தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் எல்லாம் வின் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அனிரு தாப்பாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்வினாக இருக்கட்டும், இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நம்ம கோல் கன்சீட் பண்ணாமல் இருந்ததே இல்லை, சில மேட்ச் மட்டும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷீட் வச்சிருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல் அடித்தார் மார்ச்சிடும். ஸோ அப்போ கூட க்ளீன் ஷீட்டை மிஸ் பண்ணோம். சில மாதிரி நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் ஷீட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கோம், கோல்ஸையும் கன்சீட் பண்ணியிருக்கோம், நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பேக் அடிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சீசன் நம்மளால் கொஞ்சம் க்ளீன் ஷீட்லாம் வைக்க முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோல்ஸை கன்சீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் தவிர மீது எந்த மிஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இல்லவே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ரீச் பண்ணோம், அடுத்த சீசனும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க போன சீசன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த மிஸ்டேக் மட்டும் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சுது, மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த வித குறையும் இல்லை. இப்போதைக்கு ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே செம்பரி போயிட்டார், அதே சமயம் ரைட் பேக்கில் பார்த்தீங்கன்னா டில்லியானா போயிட்டார், லெஃப்ட் பேக்கில் டொந்தன்மா போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு
சில பிளேயர்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சில பிளேயர்ஸ் வாங்கினாலே போதும். இப்போ வந்துருக்க ரூமர் படி பெரிய அளவில் எந்த ரூமரும் ஸ்ட்ராங்காக இல்லை. நம்ம வந்து இப்போ சைனிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் பற்றி பேச முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ரூமரும் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லை. நான் எதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம இப்போது எதுவும் சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் சொல்கிற நல்ல பிளேயர்ஸ் தான் நம்ம சென்னை வாங்குவாங்க, உங்களுக்கே தெரியும். நல்ல நல்ல பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரோச்சே பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது சைனிங்ஸை நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ரஃபேல் கிளிவாளரும் நம்ம தான் வாங்கணும், ஆக்சிஸும் நம்ம தான் புதுசாக வாங்கணும். ஸோ இவங்க மாதிரி நல்ல நல்ல சைனிங்ஸ்லாம் நம்ம போன சீசன் பண்ணும்போது இந்த சீசன் அதை மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஓன் கையில் ரொம்ப நல்ல முடிவாக தான் எடுப்பார். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ டவுட் வச்சுனா கீழே உங்களோட சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸ்லாம் இருக்குது, சில பேர் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி புது சந்தியா அது வரைக்கும் டாட்டா பை பை.